ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான துதியின் சத்தம் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். குட் ஃப்ரைடே வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறோம். உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து எல்லா திருச்சபைகள் எல்லா ஊழியர்கள் இணைந்து அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து நம்ம ஆராதித்து வருகிறோம். புனித வெள்ளி ஒரு புனிதமான ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தனால தான் புனித வெள்ளி என்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவை நினைவு கூறுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக ஒருவர் காயப்பட்டார், நாம் நிற்க வேண்டிய சிலுவையிலே அவர் நின்று நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தாரே, அந்த புனிதமான ஆண்டவரை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? எதற்காக சிலுவையில் இயேசு அறையப்பட வேண்டும்? மனிதனை உருவாக்கி தன் சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவாத்மாவாய் உண்டாக்கி இந்த உலகத்தில் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய் என்று ஆண்டு சொன்னார். ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தமாய் அவர்கள் பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். தேவன் புசிக்க கூடாதபடி இருந்த அந்த கனியை புசித்ததினால் பாவத்துக்குள் உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு சந்ததியாய் ஆண்டவர் தேடி வந்தார். நோவா காலத்தில் ஒரு பெரிய அழிவு, நோவா காலத்துக்கு பிறகு அநேக தீர்க்க தரிசிகள் எழும்புறாங்க, அதுக்கப்புறம் பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்க தரிசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்படியே ஒரு முடிவை பார்க்கலாம். அதற்கு பின்பு ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் தாவீதின் வழியாக வந்த அந்த சந்ததியை கத்த தெரிந்து கொள்கிறார், மரியாளை தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்த வாலிபர்களில் அந்த தாயார் பரிசுத்தமாய் ஜீவித்ததினால் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பிறந்து அதுதான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அதன் பின்பது அவர் பிறக்கும் போதே மரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் மேல ஒரு சுமை. இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார், இருந்தார், மனுஷனை போல இருந்தார், மன்னித்தார், கற்றுக் கொடுத்தார், உதவி செய்தார். அவர் தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்தார். பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, அவரை போல ஒரு உண்மை உள்ள தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு மனுஷன் பாவம் செய்தான், ஆனால் அந்த பாவ நிவர்த்திக்காக பலியிட வேண்டும், பழைய ஏற்பாட்டினுடைய முறைமை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தரே பலியானார். நான் சொன்னேன், நம்முடைய சாபங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீட்டு கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மேலே வைத்து நம்மை ராஜாவாய் மாற்றின அந்த தெய்வம் நமக்காக சிலுவையிலே மரித்த இந்த குட் ஃப்ரைடே நாளில் என் கூட இணைந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கெட்டு போன மனிதனுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கண்களை மூடி என் கூட இணைந்து ஆண்டவரே
தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா அந்த கல்வாரி கல்வாரி மேட்டிலே அந்த கொல்கதா மலையிலே ஒரு பாவமும் செய்யாத ஒரு தெய்வம் ஒருவருக்கு ஒரு தீங்கை செய்யாதவர் நாம் செய்த சிந்தையினால் செய்த பாவங்கள் கைகளினால் செய்த பாவங்கள் கால்களினால் செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்காக அவர் கரங்களில் ஆணிகள் ஏறினார் எந்தினார் அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது அவர் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் கடன் பிரச்சனையோடு நெருக்கத்தோடு பாரத்தோடு வாங்க நான் உங்களுக்கு அற்புதம் செய்யறேன்னு சொன்ன பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை எல்லாம் எனக்காக எனக்காக அந்த கிறிஸ்து இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் என் கூட இணைந்து இந்த ஆராதனை வேலையில கொஞ்ச நேரம் ஆண்டவரே சிலுவை மரணத்தினுடைய வெளிமில சிலுவை மரணத்தின் வெளிமில எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு தெய்வம் கண்களை மூடி கூட இணைந்து தாராதன வேளையில் ஆண்டவரே ஏசப்பா நான் ஒரு பாவி நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் உம்மை நான் நோகடித்திருந்தால் என்னை மன்னியும் ஒரு விஷயம் உள்ள திறந்த ஆண்டு நோக்கி பார்க்கலாமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள திறந்து தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா மாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குலமாகி போனதையா அந்த கல்வாரி மேட்டில் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு தீமை நீங்க செய்யலப்பா ஒரு பாவம் நீங்க செய்யலாண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பதாக எங்களுக்காக சிலுவையில மரணத்தை ருசி பார்த்தவர் ஆண்டவரே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வீதிகள் நடுவில் கடந்து போனவர் இன்றைக்கு உங்க ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே என்னை எங்க விட்டு கொடுக்காதவர் அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு முழு உலகத்தினுடைய பாவத்திற்காகவும் முழு உலகத்தினுடைய சமாதானத்திற்காகவும் முழு உலகத்தினுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்காக சிலுவையை தூக்கி சுமந்த ஒரே தெய்வம் நீங்க தான் இந்த வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆராதனைக்குரியவரே
குருதி சிந்தி பாடுபட்டு மறுதளிக்கவில்லை மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை மரணம் சேர்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் கூலமாகி போனதையா சேர்ந்து பாடுங்கள் தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் கூலமாகி போனதையா ஆமா ஆண்டவரே சிலுவையை பார்க்கும்போது அப்பா என் பலத்து நாளில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்னை பரலோகம் செல்வதற்காக நீங்க ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பின கத்தை ஆண்டவரே பிசாசு இந்த உலகத்தை அழிக்கணும் பாவத்துல கட்டி போடணும் நினைச்சிருந்தான் அநேகரை விபச்சாரத்துக்குள்ள தள்ளினான் அநேகரை ஆண்டவரே ஸ்தோத்திர பாவத்தின் அடிமைக்குள்ள தள்ளின மக்களை விடுவிப்பதற்காக சிலுவையை நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே குடி பழக்கத்தில் இருக்கிறவங்க விடுதலை ஆவதற்காக குடும்ப சமாதானத்துக்காக அன்றது முழு உலகத்தினுடைய சமாதானத்துக்காக சிலுவையை நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே நான் நிற்க வேண்டிய சிலுவையில என்னை நிற்க வைத்து என்னை நியாய விசாரிக்க வேண்டிய கூட்டுல நீங்க நின்று என் பாவத்துக்காக நீங்க அடிக்கப்பட்டு இனி நான் பாவம் செய்யாதபடி உமக்காக வாழ என்று அர்ப்பணிக்கிற ஆண்டவரே வாலிபனே சகோதரியே சகோதரா உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் அந்த பாரமான சிலுவையை சுமந்தார் உன்னை நேசித்தபடினாலே உன்னை வாழ வைப்பதற்காக தன் உயிரையே கொடுத்த தேவன் அவல்லவா உள்ள திறந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை பாரமான சிலுவை என்று புறக்கணிக்கவில்லை கூர்மையான ஆணி என்று இறக்கி வைக்கவில்லை என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீ பாடுங்கம்மா கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி தாய் தகப்பன் இல்லாத ஒரு வாலிப என் கூட பேசிக்கொண்டிருந்தான் அப்போ எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஒருத்தரும் கிடையாது நான் ஒரு அனாதை அப்ப அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் நானும் அப்படிதான் ஒரு நாள் அனாதையா இருந்தேன் அந்த அனாதையை தேடி இயேசு வந்தார் தம்பி இந்த உலகத்துல யாரு இல்லைன்னு சொல்லி நீ அனாதையா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ற உனக்காக ஒருவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் உனக்காக ஒருவர் பரிதபிக்கிறார் மேலே பார்த்துட்டே இருக்கிறாரு என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை
சாதாரண பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து உன்னை என்னைய வாங்கல, அவர் ரத்தத்தையே நமக்காக கொடுத்து சிலுவையில நமக்காக வாங்கியிருக்கிறார். அந்த தெய்வம் கூட இருக்கிறார். அவரை பத்தி கொஞ்சம் சொன்னேன், தம்பிக்கு மனசெல்லாம் பாரமா, அந்த மனசெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாற ஆரம்பித்தது. கூட பேச ஆரம்பித்தான். பாரமான சிலுவையை அன்னைக்கு இறக்கி வச்சிருந்தா, இன்னைக்கு நம்ம பாரத்தை எல்லாம், நம்முடைய ஏக்கம் எல்லாம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்க முடியாது. யோசித்து பாருங்க, ஒரு சிலுவை பற்றி, சிலுவை மரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மரணங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தூக்கு மரத்தில் போடுறாங்க, வெளிநாடுகளை சுட்டுறாங்க, இன்னும் வட இந்தியா போன நிறைய நாடுகளில் மரணத்தில் காலை ரெண்டுத்தையும் கட்டி போட்டு எறும்பு மாதிரி, ஒரு ஒரு மனுஷனே கொல்ற எறும்பு மாதிரிலாம் விட்டு கொல்றாங்க. நிறைய மரணத்தினுடைய விளிம்புகள் இருக்கிறது. ஆனால் இயேசு சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அவர் அங்கிருந்து பிறந்து வரும் எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. குருடனை பார்வை கொடுக்க வச்சாரு, செவிடனை செவிய திறந்தாரு, மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினார். எல்லா அதிகாரமும் உண்டு, எல்லா அதிகார பவர் எல்லாம் அவர் கையில இருந்தாலும், ஆனா என் பிள்ளையனுடைய பாவத்தை நான் தான், என்னுடைய ரத்தம் தான் அவனை மாற்றணுன்றதுக்காக சிலுவையில ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டார். அவருடைய அழலுடைய சோத்திரன் ட்ரெஸ் எல்லாம் கிழித்து அனுக்கூட ஜனங்க சொல்றாங்க, பரபாசை விடுவீங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். இன்றைக்கும் சிலுவையில் அறைந்த இயேசுவை தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிற தேவன், உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரே தெய்வம் நம் ஆராதிக்கிற இயேசு. நம் ஆராதிக்கிற இயேசு சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் அநேகருக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ஆனா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு குடும்ப சாபத்தில் இருந்தாலும், பல நாள் தூக்கம் வரவில்லை, பல நாள் என்னுடைய சிந்தையில கண்ணன் போராட்டம், மரண பயம், மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க எல்லாருடைய பாரங்களையும் ஏற்றுக்கொண்ட இயேசு இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். நீங்கள் இடம் கொடுத்தா, பொண்ணை அல்ல, பொருளை அல்ல, வீட்டை அல்ல, இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். அவர் சிலுவையை சுமந்ததற்கான காரணம் என்னன்னா, அவருடைய சொந்த குமாரனா நம்மளை ஏற்றுக்கொண்டார், சொந்த பிள்ளைய நம்ம ஏற்றுக்கொண்டார். சிலுவையை குறித்து ஒரு சில உண்மைகளை சொல்றேன், சிலுவை பற்றி அறிய உண்மைகள். இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. நம்மளால 10 கிலோ தூக்க முடியல, 150 கிலோ எல்லாத்தையும் தூக்கி ஒரு வாலிபனாக போன அவரை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் அறையப்பட்ட ஆணி 8 அங்குலம் அகலம், 3/4 அங்குலம், 3x3x4, அவ்வளவு பெரிய ஆணி கை கால்கள் அறைந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய உயரம் 5 அடி 11 அங்குலம், எடை 85 கிலோ. இயேசு கிறிஸ்துவின் நடந்து வந்தபோது 3 முறை தடுமாறி கீழே விழுந்தாராம். இயேசு கிறிஸ்து 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் மொத்த காயங்கள் 5480 காயங்கள் ஏற்பட்டிருந்தது.
இயேசு கிறிஸ்துவின் முதுகில் ஏறத்தாழ 150 ஆழமான காயங்கள் இருந்தன. இயேசு கிறிஸ்துவின் உடல் இருந்த 6.5 லிட்டர் ரத்தம் கசிந்தது. ரத்தம் 6.5 லிட்டர் ரத்தம். இயேசு கிறிஸ்துவை எருசலேம் வீதியாய் வழியாக 350 சேவர்களும் 50 குதிரை வீரர்களும் இழுத்து சென்றனர், இழுத்து சென்றனர், இழுத்து சென்றனர். இன்றைக்கும் இயேசு இந்த உலகத்தில் பொய்யான தேவன் என்று சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் உண்மையாக சொல்றேன். இன்னைக்கு எருசலேம் இருக்கிறது, இன்னைக்கும் அவருடைய கல்லறை திறந்துதான் இருக்கிறது, இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆனா இந்த பாடுகள் நெருக்கங்கள் வழியா உங்களை என்னை எதற்காக அழைத்தார் தெரியுமா? அவரை போல வாழ்வதற்காக, அவரை போல வாழ்வதற்காக. சிலுவையை தூக்கிக்கினேன் நடக்கும்போது அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்த உலகத்துல மற்றவங்களுடைய பாரத்தை தூக்கி சுமக்கிறதே நமக்கு சுமக்க முடியாது. போப்பா அப்படின்ட்டு நம்ம அனுப்பிடுவோம், ஆனா முழு உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து சிலுவைக்கு போன, சிலுவைக்கு போன, கைகளை உயர்த்தி தம்பி வாலிபன இந்த செய்தி யார் கேட்டிருந்தாலும் சரி, சாபப்போட வாழ்க்கையை கத்திர மாற்றினான். இயேசு யார் என்று எனக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் இயேசு என் வீட்டுக்குள்ள வந்தார். சூனியம் கிட்டத்தட்ட 3 தலைமுறையா இருந்த சாப கட்டுகள் சூனியத்தினுடைய விளிம்புல இருந்த எங்க குடும்பத்தை கத்த இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறான். என்னை ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தி வைத்திருக்கிறான். எதற்காக சொன்னா? இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உங்க நடுவில் இருக்கிறார். எனக்கு யார் இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு இயேசப்பா இருக்கிறார். கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் ஆவியானவரே. யோவான் 19:18 வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:18 அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இந்த ரெண்டு பேர் யாருனாக்கா கள்ளர்கள். அவங்க நடுவில் தான் இயேசு தொங்குறாரு. இயேசு சிலுவையில போகும்போது கூட அவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார். பிலிப்பி 2:1-5 வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும், கிறிஸ்து எனக்காக ஜீவன் தந்தது எதற்காக தெரியுமா? இன்னைக்கு அநேகர் இருந்தார்கள், போனார்கள், ஆனால் இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு ஜீவிக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நம்பிக்கையின் செய்தி தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கள்ளர்கள் மத்தியில் தொங்கி இருக்கிறாரு. அதுல ஒருத்தன் சொல்றான் யோ நீ தானே இயேசு, கீழே இறங்கி போக வேண்டியதானே. உடனே இன்னொரு கள்ளன் சொல்றான், ஏய் எப்பா நீ நானும் தவறு செய்ததுனால இந்த தீமையை அனுபவிக்கிறோம், ஆனா இவர் ஒரு பாவமும் செய்யல, இவர் நீதி உள்ள நியாயாதிபதினு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க பரதேசுக்கு வரும்போது பரலோகத்துக்கு வரும் என்று நினைச்சுக்கங்க. உடனே ஆண்டு சொல்றாரு, நீ பரதேசில் இருப்பாய். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு கூட, நாளைக்கு இல்லைங்க, இன்னைக்கு தான் நமக்கு ஒரு வாழ்வு காலம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம பாவத்தை மன்னிச்சுக்கலாம், தவறில் இருக்கலாம். நம்ம பாவத்தை யார் பார்க்குறா? இல்லை இல்லைங்க, இன்னைக்கு நீங்கள் உங்களை மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் தருவார். கலாத்தியர் 5:24 வசனம் சொல்லுகிறது. நம்மள அறியாமலே பல சாபத்துக்குள்ள சிக்கிக் கொள்கிறோம் பொய். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய நாவை தொடுங்கப்பா, என் கண்களை தொடுங்கப்பா, என் சிந்தையை தொடுங்கப்பா.
ஆண்டவரே நான் நிறைய அநியாயம் பண்ணிட்டேன், நான் நிறைய பேருக்கு தீமை செஞ்சிருந்தா, நீங்க மன்னிக்கிறவர்னு சொல்றீங்க, நான் உன் பிள்ளையா மாறேன், உங்க சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதுதான் நல்ல ஒரு புனித வெள்ளி ஆராதனை. நான் இன்னைக்கு உங்க பிள்ளையுடைய ஸ்வாவமா, உங்க ஆண்டவர் எங்க அப்பா ஸ்வாவம் இல்ல, இந்த உலகத்தினுடைய ஸ்வாவம் அல்ல, உங்க ஸ்வாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கைய உயர்த்தி சொல்லுங்க, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. சொல்லுங்க, பாரமான சிலுவை என்று தம்பி தங்கச்சி நம் சிந்தையில செய்த பாவங்களை கர்த்தர் நீங்க மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன மாற்றுங்கப்பா, உங்க ஸ்வாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களை போல வாழணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவளை பிடிக்காது என்று சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னாடி, நாங்கள் கிறிஸ்துவை போல வாழங்களை அர்ப்பணிக்கணும் சொல்றீங்களா? இனி நாங்க பொய் சொல்ல மாட்டோம். இனி நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தை இழக்க விரும்பலப்பா. சீக்கிரமா வரப்போறீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன், கள்ள தராசு வைக்க மாட்டேன், ஆண்டவர் வட்டிக்கு விட மாட்டேன், ஆண்டவரே மற்றவங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், ஆண்டவரே தீய காரியங்களில் ஈடுபட மாட்டேன், குடிக்க மாட்டேன், ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நாங்கள் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. விசுவாசி மகனே, உனக்காக இயேசு சிலுவையில அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சிக்க மாட்டேன், பேராசை வேண்டாம், பணாசை வேண்டாம், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஊழியக்காரனா இருந்த ஆண்டவரே, ஏசப்பா என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் ஊழிய பாதை உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறீங்க அப்பா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. நேசிக்கிறவரே, உண்மையாய் அர்ப்பணித்து ஜெபித்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. உங்க தவறெல்லாம் மன்னிச்சிட்டாரு, உங்க போராட்டத்தெல்லாம் மாத்திட்டாரு, நீ ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டீங்க, இனி பாவம் தொட முடியாது, இனி நீங்கள் செய்ய உங்களை உங்களை அடிக்கடி உங்களுடைய மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கொண்ட போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறது. உங்கள் சாபத்தெல்லாம் முறிக்கிறார், குழந்தை இல்லையா, குழந்தை வாக்கியத்தை தருகிறார், கடன் போராட்டத்தில் இருக்கிறீங்களா, கடன் போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். நீங்கள் சேஞ்ச் ஆக மாற, எப்படி ஒரு மனுஷனை தண்ணியில் விட்டு விட்டு எடுக்கும்போது அவனுடைய எல்லா குப்பை மாறுகிறது, அதே போல் இந்த புனித வெள்ளி ஆராதனையில் நீங்கள் ஒப்பு கொடுக்க கொடுக்க புது சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒப்பு கொடுக்க கொடுக்க, ஆமாண்டு நான் தவறு செஞ்சேன், என்னை மன்னிங்க, ஒப்பு கொடுக்குறது அதான் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுக்குறது அதான் நான் தவறு செய்த மன்னிங்க, ஒப்பு கொடுக்குறது அதான், நீங்கள் ஒப்பு கொடுக்க ஒரு புதிய உப்பாக மாறுறீங்க, ஒரு புதிய திராட்சரசமாக மாறுறீங்க, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாறுறீங்க. இன்னைக்கு உங்கள் வீடுகள் புதிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. என் வீட்டில் இனி சண்டை இல்லை ஆண்டவரே, என் வீட்டில் இன்னும் ஆண்டவரே சாபம் இல்லை, இனி என் குடும்பத்தில் ஆண்டவரே போராட்டம் இல்லை. என்னை மாற்றினதுக்காக நன்றி. இயேசுவை அறியாத நபர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தா அவங்க வீட்டுக்குள்ளே கடந்து போய் அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்கப்படும், எல்லா சாபங்களும் முறிந்து ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புனித வெள்ளி ஆராதனை எங்களோடு கூட ஆராதித்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.